வணக்கம், வாழ்வளமுடன். தினசரி எதையாவது புதிதாக கற்றுக்கொள்வது என்கிற தலைப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிறது. மனிதர்கள் போலவே விலங்குகளிலும் அரவாணிகள் உண்டா, பறவைகளிலும் அரவாணிகள் உண்டா, அதாவது டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்கிறோம், மூன்றாம் பாலினத்தவர்னு சொல்கிற அவங்கெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு விலங்குகளையும் பறவைகளையும் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சோம்னா என்ன விடைன்னு பார்ப்போம். அரவாணி விலங்குகள் பற்றி எந்த கேள்வியும் பட்டதில்லை, ஆனால் புழு மீன் வகைகளில் உண்டு. உதாரணமாக ஆண் புழு சற்று அதோட சுற்று வட்டாரத்தில் பெண் புழு இல்லாவிட்டால் அதற்காக ரொம்ப கவலைப்படாமல் தானே பெண்ணாக மாறி மற்ற ஆண் புழுக்களுடன் உடலுறவு கொள்ளும். அதே போல் சிப்பி ஓய்ஸ்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு வாரம் ஆணாக ஜாலி பண்ணும், ஒரு வாரம் பெண்ணாக மாறி முட்டையும் விடும். ஒரு வருஷத்தில் 10 லட்சம் முட்டைகள். ஆண் பெண் இருவரையும் இன்பம் தெரிந்த உயிரினம் ஓய்ஸ்டர், அதாவது ஆணாகவும் பெண்ணாகவும் இன்பம் கொள்ளும் உயிரினம் ஓய்ஸ்டர். இது ஒரு வருஷத்தில் 10 லட்சம் முட்டை விடக்கூடிய ஒரு உயிரினம். விலங்குகள் பறவைகளில் அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஆனால் நம்ம மீன் வகைகளையும் புழு வகைகளையும் அந்த மாதிரி இருக்கிறது ஒரு அறிவியல் குறிப்பு இருக்குது. வாழ்வளமுடன். இந்த மாதிரி புது விஷயங்களை கற்றுக்கும் போது அதை மற்றவர்களுக்கு சொல்லி செல்லுங்கள், குறிப்பாக பிள்ளைகளுக்கு, வருங்கால தலைமுறையினருக்கு சொல்லி செல்லுங்கள். வாழ்வளமுடன்.